அனைவருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அடியேன் கூட இந்த வேளையிலே தங்கள் மத்தியிலே ஒரு வசனத்தையும் தேவன் பகிர்ந்து கொடுக்கும் ஒரு பாத்திரமாக என்னை பயன்படுத்தினபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் இந்த வேளையில் தியானிக்கக்கூடிய வசனமானது 1 யோவான் 4:18. 1 யோவான் 4:18. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. பயமானது வேதனை உள்ளது. நாம் பார்க்க வேண்டிய காரியமானது பயமானது வேதனை உள்ளது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா நாயை கண்டா பணம் பயம், பூனையை கண்டா பயம். அநேக சகோதரர்கள் இருக்கீங்க, சில சகோதரர் பாத்ரூம்ல கரப்பாம்பூச்சியை கத்துட்டா ஐயோன்னு கத்துவாங்க. அந்த மாதிரி சிலருக்கு எப்படிப்பட்ட பயம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த பயமானது வேதனை கொடுக்கிற காரியமாக இருக்கிறது. இந்த முதலாவது பூமியிலே பயந்த மனுஷர்கள் யார் என்றால் அது ஆதாமும் ஏவாளுமாக இருக்கிறார்கள். அந்த ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்து நிமித்தம் அவர்களுக்கு பயம் வந்தது. ஆதியாகமம் 3:8 இவ்வாறு வாசிக்கிறோம். அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்ட பொழுது அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலிலே குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்த சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்கு நடுவிலே ஒளிந்து கொண்டார்கள். ஆம், அந்த பயம் ஏன் அவர்களுக்கு வந்ததென்றால் அந்த பயம் அவர்கள் பாவம் செய்த பொழுது அவர்கள் தேவனுக்கு பயந்து போய் ஒளித்து கொண்டார்கள். அது உண்மையான தேவ பயம் இல்லை, குற்றமுள்ள உணர்வோடு கூடிய பயத்தினால் மனசாட்சியில் சூடுண்ட நிலையில் போய் அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது இந்த மாதிரி பாவத்தின் உணர்வு கூடிய பயம் நாம் ஆதாம் ஏவாளுக்கு மூலமாக பெற்றுக்கொண்ட ஒரு சுதந்திரமாய் காணப்படுகிறது. இந்த பயம் இன்றைக்கு நமக்கும் இருக்கிறது. ஒரு தவறு செய்தமானால் நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது ஒரு தவறு செய்தால் அப்பா அம்மாவுக்கு பயப்படுவோம். ஆமாம், ஆனால் அந்த பயத்தை அந்த தவறை நான் போய் அம்மா அதை செஞ்சுட்டு அப்பா செஞ்சுட்டுன்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது அந்த பயம் நம்மளை விட்டு விடுதலை ஆயிடும். ஆனால் அதை மறைக்கும் பொழுது அது நமக்குள்ளே இன்னும் அந்த பயம் நம்மை ஆழ்த்தி கொண்டே இருக்கும். அதனால தான் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லியிருக்கிறது. அப்பொழுது ஏன் இந்த பயத்தை நாம் விலக்கிக் கொள்ளக்கூடிய ஒரே காரியம் தேவ அன்பு. அந்த அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுமானால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பயமானது வெளியே போயிடும். தேவனுடைய பூரணமான அன்பை நாம் உணர்ந்து அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை வழிமுறையை தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த பயமானது புறம்பே தள்ளப்படும். ஆகவே அவருடைய அன்பை சார்ந்து நாம் வாழ தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, பயமானது வேதனையை உள்ளது என்று சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது. அந்த 4:18 பயமானது வேதனை உள்ளது என்று சொல்லுகிறது. அது வருத்தத்தையும் வேதனையும் மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது அந்த பயமானது நம்மை விட்டு அது விலகி போடுகிறது. இந்த உலகத்தில் மனுஷர்கள் எல்லாவற்றிற்கும் பயம், நாடுகளுக்கு நாடுகள் பயம், வீடுகளுக்கு பயம், அவர் நம்மளை பற்றி என்ன செய்வாங்க, இவங்க பற்றி நம்மளை என்ன செய்வாங்க. ஆனால் இந்த பயம் வந்து உலகத்திலேயே அதிகமான பயப்படாதே என்று சொல்லப்பட்ட வார்த்தை நம்முடைய வேதத்தில் தான் காணப்படுகிறது. ஏறக்குறைய 365 தேவன் பயப்படாதே என்று சொல்லி நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய, தைரியத்தை அளிக்கக்கூடிய, பலன் அளிக்கக்கூடிய வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 15:1 முதலாக தேவ வேதத்திலே பயப்படாதே என்று சொல்லப்பட்டான வார்த்தை விடுகிறது. ஆதியாகமம் 15:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். பாருங்கள், அப்ப ஆபிரகாமுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கிறது. ஏனென்றால் அவன் சொந்த ஜனத்தை விட்டு, சொந்த இனத்தை விட்டு, சொந்த நாட்டை விட்டு ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து கர்த்தர் சொல்கிற இடத்தை நோக்கி அவன் கடந்து சென்று கொண்டிருக்கிறான். என்ன நடக்குமோ, எங்க கொண்டு போய் சேர்ப்பாரோ, எது நமக்கு கிடைக்குமோ, எதுவுமே தெரியாது அவனுக்கு. ஆனா நீ புறப்பட்டு போ என்ற அந்த ஒரு வார்த்தை நிமித்தம் அவன் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் அந்த பயத்தை அவன் விளக்கும்படியாக தான் தேவன் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலன், த ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார்.
எப்படி யுத்தத்திலே அம்புகள் தைக்க கூடாது, அப்படிக்கு அம்புகள் குத்தாத அப்படிக்கு அவர்கள் வீரர்கள் எப்படி கேடகத்தை வைத்திருப்பார்களோ அதுபோல் நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட தேவ பயம் நமக்குள்ளாக ஊற்றப்பட வேண்டுமாய் காணப்படுகிறது. உபாகமம் 4:9 இவ்வாறு கூறுகிறது. எடுத்தவர்கள் முடிந்தால் வாசியுங்க, இல்லாட்டி பரவாயில்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க கடவர்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை அவர்களுக்கு நான் போதிப்பேன் என்று சொல்கிறார். அந்த கர்த்தருக்கு எப்படி பயப்பட வேண்டும், எதற்கு பயப்பட வேண்டும், ஏன் பயப்பட வேண்டும் என்ற காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை போதிக்க வேண்டுமாம். ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு 111:10 சொல்லப்பட்டு போதல அது ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. 1:7 நீதிமொழிகள் சொல்லப்பட்டது போல அது ஞானத்தின் ஆரம்பம் மட்டுமல்ல, அது நமக்கு இளைப்பாறுதலையும் ஜீவனையும் ஜீவ நீரூற்றாகவும் நமக்கு காணப்படுகிறது. நீதிமொழிகளில் பல இடங்களில் கர்த்தருக்கு பயப்படுதலை சொல்லியிருக்கிறது. நான் கர்த்தருக்கு பயப்படுதலை அவர்களுக்கு போதிப்பேன். அப்படியாக தேவன் நமக்கு பயப்படுதலை அவருக்கு நமக்கு போதிக்கிறாராம். அது அவருடைய பயங்கரமான அவருடைய ஆச்சரியமான கிரியைகள், அவருடைய செயல்கள், அவருடைய எல்லா விதமான வல்லமையான செயல்களை பார்த்து அதற்கு பயந்து தேவன் நமக்கு எல்லாம் அருளுவார், தேவன் எல்லாம் செய்வார், தேவன் நமக்கு எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு கூட அந்த தேவ பயம். புறஜாதிகளுக்கு புறமதஸ்தார்களுடைய தெய்வங்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் கத்தி கப்படா வில்லு வேலு அம்போடு தான் எல்லா விதமான தெய்வங்களும் இருக்கும். ஏன்னா அந்த தெய்வங்கள் அவர்களை நான் எனக்கு பயப்படலைன்னா நான் என் கையில் இருக்க ஆயுதத்தை காமிச்சு அதை வந்து பயமுறுத்தி அவர்களை ஆட்கொள்கிறது. ஆனால் தேவன் அப்படி ஆட்கொள்ளவில்லை. யோவான் 1:16 சொல்லப்பட்டது போல, அது 1:16 சொல்லப்பட்டது போல, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கபடியால் அந்த தேவ வல்லமை நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கபடியால் அது அந்த அதிகாரம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நமக்கு வரும்பொழுது அந்த வெளிப்புறமான அந்த பயம், தேவனை பற்றியான வெளிப்புறமான அந்த பயம் நம்மை விட்டு வெளியே சென்று அது நமக்கு அன்பை கொடுக்கிறது. அந்த அன்பிலே தான் பயம் இல்லை. அந்த அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்படியே நம்ம அன்பை அதை உள்வாங்கி கொண்டவனால் நாம் அந்த மாதிரி பயப்படுதலுக்கு விளக்கி போட்டு பயப்படுகிறவன் அன்பிலே புறப்பட்டவன் அல்ல. அப்படியே பயம் மீண்டும் மீண்டும் பயந்தவனால் நமக்குள்ளே தேவ அன்பானது ஊற்றப்படவில்லை என்பதே சத்தியமாக இருக்கிறது. தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கனால் அந்த புறம்பான வெளிப்புறமான பயமானது நம்மை விட்டு விலக்கிப்பட வேண்டும். ஒருவேளை மரணத்தை குறித்தான பயம் இருக்கலாம், நோய்களை குறித்தான பயம் இருக்கலாம். இதுக்கு தான் தேவன் எபிரேயர் 2:15 எடுத்து முடிஞ்சா வாசிங்க. எபிரேயர் 2:15 ஏன் அவர் அந்த மரணத்தை ருசி பார்த்தார்? ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே நாம் பீடிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மரணம் நமக்கு எப்படி வருமோ, ஏன் வருமோ, அதை நமக்கு எப்படி ஆட்கொள்ளுமோ என்று தெரியாது. அப்படிப்பட்ட அந்த பயத்தின் நிமித்தம் நாம் என்ன செய்கிறோம்? மரணத்திற்கு பயப்படுகிறோம். அந்த பயத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கும்படிக்கே அவர் அந்த மரணத்தை ருசி பார்த்து ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே நாம் பீடிக்கப்பட்டிருக்கோம். அதிலிருந்து விடுதலை ஆக்கப்படும்படிக்கே அவர் அந்த மரணத்தை ருசி பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அந்த இரண்டாம் மரணமாகிய அக்கினியின் கந்தகமான இடத்திலே தள்ளப்படுவார்கள். அப்படிப்பட்ட அந்த பயம் நமக்குள்ளே இருக்குமானால் நாமும் அந்த அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறவர்களாக காணப்படுவோம். அதனால் அந்த பயத்தை நம்மை விட்டு நாம் எடுபட்டு போகத்தக்கதாக தேவனிடத்திலே நாம் அண்டிக் கொள்ள வேண்டும் என்று நாம் இந்த வேளையில் தேவன் நமக்கு உணர்த்தி கொடுக்கிறார். உதாரணம் ஏசாயா 41:10 நமக்கு தான்
இந்த வாக்குத்தத்தனம் கொடுக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். பெரும்பாலும் நாம் என்ன செய்கிறோம், எதிர்காலத்து குறித்து பயப்படுகிறோம். நம்ம இல்லாத என்ன ஆகப்படுகிறோம் என்று பயப்படுகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களை கொடுத்து பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நமக்கு மத்தேயு 10:31 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். மத்தேயு 10:31 எடுத்து வாசிப்போம். மத்தேயு 10:31. ஆம், அநேக அடைக்கலான் குறிகளை பார்க்கலாம். நாம் விசேஷத்தவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அடைக்கலான் குறிக்கு கூட தனக்கு கூடு கூடு உண்டு. ஆனால் தேவனை, தேவனுக்கோ தலை சாத்துவதற்கு இடமில்லை என்று சொல்லி அவர் நமக்காக அந்த விதமான காரியங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். தேவன் நம் அடைக்கலான குறைகளை பார்க்க நம்ம விசேஷித்தவர்களாய் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் நமக்கு கேட்பதற்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய சரீரம் பலவீனத்தை கூட அறிந்திருக்கிறார். சரீரத்தின் தேவைகளுக்கும் கூட அறிந்திருக்கிறார். அதனால் தான் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதுமில்லை, அவைகள் நூற்பதுமில்லை. சாலமோன் முதலாய் உடித்திருக்கத்தக்கதாக கூட அவைகளுக்கு தேவன் உடித்திருக்கிறார். அவைகளுக்கு கூட அப்படி செய்கிற தேவன் நமக்கு கூட அவர் அதை கூட அதிகமாக நமக்கு செய்வார் என்று சொல்லி நாம் தேவனை நோக்கி நாம் விசுவாசித்து அதற்காக காத்திருப்போம். சங்கீதம் 56:11 சங்கீதக்காரன் இவ்வாறு கூறுகிறார், தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். மனுஷனை படிக்கிற மனுஷனுக்கு ஏற்ற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலோ என்று சொல்லி நீதிமொழியில் சொல்லுகிறது. அதனால் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு கண்ணியை வருவிக்கிறதாய் காணப்படுகிறது. அதனால் சங்கீதக்காரன் 56:11 சொல்கிறது போல, தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். நான் யாரை நம்பியிருக்கிறோம்? நாம் யாரை நம்பியிருக்கிறோம்? மனுஷனை நம்பியிருக்கிறோமா? தேவனை நம்பியிருந்தால் நாம் ஒருபோதும் அந்த பயப்படுதலுக்கு உட்பட மாட்டோம். அதனால் ஏனென்றால் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கூட சகல இஸ்ரேல் இராணுவமும் சவுல் ராஜாவும் பயந்து கலங்கி கொண்டிருக்கின்ற வேளையில் தாவீது அந்த கோலியாத்திற்கும் அப்போ நிற்கிறான். சிறு தாவீது எப்படி அந்த தைரியம் உனக்குள்ள வந்தது? இந்த வார்த்தை தான், நான் தேவனை நம்பியிருக்கிறேன். நீ நிந்திக்கிற அந்த இஸ்ரேலின் தேவனுடைய நாமத்தினாலே நான் வந்து நிற்கிறேன். நான் தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி அந்த கோலியாத்துக்கு முன்பாக போய் நின்றான். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த தைரியம், அந்த மனுஷனுக்கு பயப்படக்கூடாத அந்த பயம், தேவனுக்கு மாத்திரம் அந்த பயம், இந்த தாவீதுக்கு இருந்தபடியால் அந்த கோலியாத்தை மேற்கொள்ள முடிந்தது. அதுபோல அந்த பயத்தை வெல்வதற்கான திறவுகோல் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் மீது முழுமையான மற்றும் பரிபூர்ணமான நம்பிக்கை அந்த மனுஷனுக்குரிய பயத்தை நமக்கு வெளியே தள்ளும். தேவனை நம்புவது பயத்தை நமக்கு தர மறுப்பதாகும். அந்த காலங்களில் கூட நாம் தேவனை மாத்திரம் சார்ந்திருப்போமானால் அந்த யோபு சொன்னது போல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். யோபு 13:15 சொல்கிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும். நமக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து வந்தாலும், நாம் தேவனை சார்ந்திருக்கும் பொழுது அதை நம்மை மேற்கொள்ளாதபடி அவர் பாதுகாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்லி அந்த யோபு பக்தன் சொன்னது போல நம்மால் சொல்ல முடியுமா? தேவன் மீது நம்பிக்கை வைக்க நாம் கற்றுக்கொண்டால் இனி பயப்பட மாட்டேன் என்ற நம்பிக்கையுடன் அந்த சங்கீதக்காரன் சொல்வது போல நாமும் நம்பிக்கையுடன் காத்திருப்போம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து கம்பீரமாக என்னால் மார்ப்பரிப்பார்களாக. நீர் அவரை காப்பாற்றுவீர். உன்னை நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் கழிக்குவார்கள் என்று சொல்லி சங்கீதம் 5:11 கூறுகிறது. அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆதியாகமம் 22:1 சொன்னது போல, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரே அந்த ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுத்தார். அதனால் அந்த ஈசாக்கை அவருக்கு பலியாக ஒப்பு கொடுத்தாலும் பரவாயில்லை, தேவன் அதை மீண்டுமாய் நமக்கு ஒரு குமாரனை கொடுக்க வல்லமுள்ளவராக என்று சொல்லி அவன் தேவன் மீது வைத்த நம்பிக்கை, தேவன் மீது வைத்த நம்பிக்கை தைரியம் அவனை ஈசாக்கு கூட பலியிட கூட ஒப்பு கொடுக்கத்தக்கதாக இருந்தது. அப்பொழுது ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். ஆதியாகமம் 22:11 தன்னுடைய அதிகாலையிலிருந்து தன்னுடைய ஒரே மகனான ஈசாக்கை கர்த்தருக்கு பலி செலுத்திருக்க போகிற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கர்த்தருக்கு கீழ்ப்படிதான். ஆதலால் அந்த மரணத்தை குறித்து ஈசாக்கை இறந்து விடுவான், செத்து போய்விடுவான் என்றது பயமானது.
அவனுக்கு இல்லை. ஏனென்றால் அதை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக தேவனால் முடியும் என்று சொல்லிக் கொடுக்கிற அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆதலால் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுக்க வேண்டும். அதன் மூலம் நாம் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் நாம் ஜீவிக்க நம்மால் இருக்க முடியும். நெகேமியா 5:19 சொல்கிறது, நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல, நம்முடைய பகைஞராகிய புறஜாதியார் நிந்திக்கிறது நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா என்று சொல்லி நெகேமியா அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறார். நாம் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? அந்த தேவனுக்கு பயந்து நடக்கிற பயம் அந்த யோசேப்புக்கு இருந்தபடியால் அவன் அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடினான். நான் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி அந்த ஸ்திரீக்கு விட்டு விலகி ஓடினான். அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்குமானால் நாம் பாவத்துக்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம். அந்த பயமே அந்த யோசேப்புக்குள் இருந்தது. ஐயோ, இந்த புறஜாதிகள் மற்ற ஜனங்கள் நம்மை எப்படி நினைப்பார்கள், இந்த காரியத்தை செய்தால் அவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா என்று சொல்லி நெகேமியா சொல்கிறது போல. நெகேமியா 5:15 அதே சொல்கிறார், எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்த அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசம் வாங்கியிருந்தும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியையும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதல ஜனங்கள் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. அன்றைக்கு ஜனங்கள் கையூட்டு வாங்கினார்கள், லஞ்சம் வாங்கினார்கள் அந்த அதிபதிகள். ஆனால் நெகேமியா, நான் தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. நமக்குள் அப்படிப்பட்ட பயம் இருக்குமானால் கர்த்தர் இருக்கிற காரியங்களை நாம் செய்யாமல் இருப்போம். லேவியாகம் 19:14 வார் கூறுகிறது, செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வைக்காமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக. நான் கர்த்தர் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னவென்றால், நீ விரும்புகிறது போல, உன்னை நீ நேசிப்பது போல உன் அயலானை நேசி என்று சொல்லி, உன்னை நீ நேசிப்பது போல உன் அயலானை நேசி. நாம் நமக்குண்டாக நாமே போட்டுக்கொண்டு கல்லை போட்டுக்கொண்டு விழுவோமா? செய்ய மாட்டோம். அதுபோல ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னவென்றால், நாம் பிறரை ஒடுக்காமல், பிறரை வஞ்சிக்காமல், பிறரை எந்த விதமான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்காமல் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதுவே தேவனுக்கு பயப்படுகிற அந்த உண்மையான பயம். யோபு 1:1 இவ்வாறு தேவனை பயப்படுகிற கொடுத்த சாட்சி தேவனே சொல்கிறார், உத்தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறனுமாய் இருந்தான். அந்த யோபை குறித்து கர்த்தரே ஆவியானவர் சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறமாய் இருந்த அந்த யோபுவை போல நம்மட வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்வோமா? டைம் இருக்கா சிஸ்டர்?